உங்களுடைய அப்பா அம்மா இந்த ஃபீல்டுல இருந்தாங்களா அல்லது நீங்க தான் முதல் கலைஞரா அந்த குடும்பத்துல இருந்து வெளில வந்திருக்கீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். என் ஃபேமிலி எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி. சின்ன வயசுல இருந்தே ஒரு 3 வயசுல இருந்தே இந்த டிவிலாம் பார்த்து அது ஒரு நம்ம ஆடி 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 அந்த பழக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. குழந்தைய வந்து உருவாக்கணும் அப்படின்னா அது ஒரு பேரண்ட்னால தான் முடியும். உலக சாதனை கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில் அது உங்களுக்கு எந்த விதத்தில் பயனளிக்குது? ஏஷியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் 48 hours கண்டினியூஸாக வந்து சோலோ மேரத்தான் கிளாசிக்கல் டான்ஸ். இது வரைக்கும் யாரும் இது பண்ணலன்னு நினைக்கிறேன். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். நம்மளுடைய விளக்கு கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அன்பு தோழி கவிதா ஸ்ரீனிவாசன். இவங்க மடிப்பாக்கத்தில் ஒரு பெரிய நாட்டிய அகாடமி நடத்திட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னல் டான்ஸர், அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக நிறைய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனுஷன் பண்போடு வாழணும் அப்படின்னா அவனுக்கு கலைகளில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, ரசிக்கக்கூடியவங்க கூட வந்து அந்த பண்புன்றது வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பண்பை நிறைய குழந்தைங்களுக்கும் நிறைய குடும்பங்களுக்கும் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரேட் பர்சனாலிட்டியை தான் நாம் இன்னைக்கு மீட் பண்ணுறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப காலமாக உங்கள் கடையில் தான் இந்த சாமியோட சிலைகள்லாம் வந்து வாங்கிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது. அரங்கேற்றம், சலங்க பூஜை, அந்த அம்பாள் வச்சு நம்ம ஒரு இடத்துலையும் நடராஜர் அம்பாள்லாம் வச்சு அதை பிரார்த்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக என்னை வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். ஆக்சுவலி இந்த கண்காட்சியில் சாதிச்சு வந்து ஒரு பெண்கள் எல்லாரையுமே எங்களுடைய அவங்க ஆல்ரெடி ப்ராப்ளமாக தான் இருக்காங்க அப்படின்னா கூட எங்களுடைய யூடியூப் வியூவர்ஸுக்கும் சரி, இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கும் சரி, ஏன்னா இந்த விளக்கு கடைன்றதே நிறையா பெண்கள் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்மளும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் இங்கே வரக்கூடிய பெண் சக்திகளை அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு அதை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த வகையில் நீங்கள் ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்துகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய அப்பா அம்மா இந்த ஃபீல்டில் இருந்தாங்களா மேம்? அல்லது நீங்கள் தான் முதல் கலைஞராக அந்த குடும்பத்துலேருந்து வெளில வந்திருக்கீங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் இந்த குடும்பத்தில் வந்தது. என்னென்னா எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி சொல்லலாம். அதாவது அப்பா வந்து ஃபுட்பால் பிளேயர், அத்லெட், அவங்க கோல் கீப்பராக இருந்திருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஆடிருக்காங்க. அப்பா வந்து பிஹெச்சில் ஒர்க் பண்ணதுனால அவரோட பிளட்டாக தான் தெரியல. தம்பியும் சரி நானும் சரி நல்லா அத்லெட்டில் இருந்தோம். சின்ன வயசில் டிஏவியில் படிக்கும்போது நாங்களும் நிறையா சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்தது. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு 3 வயசுலேருந்தே இந்த அப்போல்லாம் டிவிலாம் பார்த்து அது ஒரு நம்ம ஆடி 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 அந்த பழக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து ஏன் நம்ம குழந்தைய வந்து சேர்க்கக்கூடாது டான்ஸில், அவள் அதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அப்பா தான் என்னை வந்து ஊக்க வச்சாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா. அந்த ஒரு குழந்தைய வந்து உருவாக்கணும் அப்படின்னா அது ஒரு பேரண்ட்னால தான் முடியும். அது நான் வந்து என்ன சொல்லணும்னா எங்கள் அப்பா வந்து தான் நான் உயர்வாக சொல்லணும். இன்னும் வந்து நான் ஏதாவது சீஃப் கெஸ்ட்டாக போனால் கூட எங்கள் அப்பாவை தான் நான் கூட்டிகிட்டு போவேன். எங்கள் அப்பா தான் எனக்காக துணைக்கு வருவாங்க. ஸோ எனக்கு இன்னும் துணையாக தான் இருக்கார். இன்னும் அவங்களுக்கு நான் செல்லப்பிள்ளை தானே. ஸோ அதனால் சொல்லலாம் வந்து அப்பா வந்து ஊக்க வச்சதுனால தான் நான் இவ்வளோ தூரம் கடவுளோட அருளால் இந்த லெவலுக்கு இருக்கேன்னா அது கடவுளுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா. நீங்க உலக சாதனை கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதை பத்தி அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது மூலமா நீங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில அது உங்களுக்கு எந்த விதத்துல பயனளிக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆசை அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இது வந்தது அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் கிளாஸஸ் தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு ஃபோன் வந்தது. ஆக்சுவலி ஃபோன் வந்து மாதிரி மேம் நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம், நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற இதுதான் நிறுவனம் தான். அப்போ வந்து கோஆர்டினேட்டர் வந்து காண்டாக்ட் பண்ணார். அப்போ நான் சொன்னேன் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ன போது, சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் கொண்டு வரலாம்ல அப்படின்ன போது, சரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து அந்த நிறுவனத்துக்கு அந்த ஆர்கனைசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ அவங்க வந்து என் மூலியமாக வரும்போது என்ன ஆச்சுன்னா இப்போ நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு ஃபீல்டில் வந்திருக்கும் போது சரி கவிதா மேம் சொல்கிறாங்க, சொன்னால் அது நல்லாயிருக்கும் அந்த ப்ரோக்ராம்ன்ற போது தான் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ பண்ணும் போது அப்போ அவர் சொன்னார், மேம் உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கே, அந்த நீங்கள் நல்லா நீங்கள் சொல்லி எல்லோரும் வராங்க, ஸோ நீங்களே ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்களே தனியாக ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற வந்து அவர் தான் வந்து சொன்னார், ஊக்கப்படுத்தினார், நம்ம ஏன் சேர்ந்து பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ எனக்கு என்ன அப்படின்னா 48 hours ஃபஸ்ட்டு நாங்கள் அதுதான் பிளான் பண்ணோம். ஏஷியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் 48 hours கண்டினியூஸாக வந்து சோலோ மேரத்தான் கிளாசிக்கல் டான்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அண்ட் இன்னொன்று என்ன பண்ணோம்னா 403 லைவ் லெசன்ஸ். ஸோ ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ணுவோம், எது நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த 48 hours பார்த்தீங்க அப்படின்னா டே அண்ட் நைட்டு நாங்கள் ஒரு செகண்ட் கூட தூங்கலை. அதாவது எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது என் பையன் தான் நான் சொல்லணும். எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது என் பையன். இன்னும் வந்து அவன் என்ன சொல்கிறது, ஒரு பெண்ணை வந்து நம்ம சக்தியாக சொல்கிறோம், ஆனால் நம்மளுக்கு பின்னாடி எத்தனை பேர் நம்மளுக்கு வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜென்ஸாக இருந்துட்டு ஒரு பாயாக இருந்துட்டு நம்மளை வந்து ஊக்கப்படுத்தும் போது தான் நம்ம ஃபேமிலி நம்மளே சப்போர்ட் பண்ணும் போது தான் நம்மளால் வெளியே வர முடியுது இல்லைங்களா. ஸோ அதனால அவங்க சப்போர்ட் பண்ண முடிஞ்சு தான் நம்மளும் வந்து ஒரு ஊக்கத்தில். அவனும் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தான். அந்த 48 hours கரண்ட் வர போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த வீடியோ போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் பசங்களுக்கும் வந்து. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு இதில் கரண்ட் ஆஃப் ஆனால் கூட நீங்கள் அதை பாட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எங்கள் குழந்தைங்களாம் என்ன பண்ணாங்க, என்னோடய ஸ்கூல் குழந்தைங்களாம் வந்து நைட்டு மிட்நைட்லாம், ஏன்னா மற்ற குழந்தைங்களாம் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, மிட்நைட்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணி அந்த பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட்டாக 2 நாள் தூங்காமல் அந்த ஃபுல் ஷார்ட். ஈவன் அந்த ஆர்கனைசர் கூட இல்லை, எங்ககிட்ட கோஆர்டினேட்டர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நானும் என் பையனும் வந்து அது மறக்க முடியாது, இந்த லைஃப்பில் வந்து நாங்கள் மறக்க முடியாது, அந்த கலைக்காக நாங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப எங்களுக்கு அது சந்தோஷமாக இருந்தது. அது முடிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, இது ஒரு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் யாரும் இது பண்ணலைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை பண்ணி முடிக்கணுன்ற வெறி எங்களுக்கு. அதில் ஏஷியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 403 தட் இஸ் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு பூமி சாரீஸ்ன்னு லைவ் லெசன் நடத்தணும். அது நல்லா அமைஞ்சது. அதில் தான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் கிடச்சிது பார்த்தீங்கன்னா. ஆனால் ரொம்ப போராட்டம், இந்த லெவலுக்கு நான் வரணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே போராட்டம் தான். 10th முடித்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, வீட்டில் குடும்ப சூழ்நிலையில் தாத்தா பாட்டி, நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி தாய் மாமா தான். அதுக்கப்புறம் ஸ்கூலிங் போய் +1 +2 படித்து ஆக்சுவலி டான்ஸ் வந்ததே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார்னால தான் நான் சொல்லணும். ஒரு டீச்சராக ஆகணும்னு தான் நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு பிஎட் முடிச்சுட்டு நான் ஆக்சுவலி ஒரு டீச்சராக போகணும் அப்படின்ட்டு. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சைடு நம்ம அகாடமிக் சைடுனா, இன்னும் நான் மற்றவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா அகாடமிக் சைடு மட்டும் இருக்காதிங்க, இன்னொன்று ஒன்று கையில் இருக்கணும். ஒரு பொம்பளை பசங்களுக்கு இன்னொரு கையில் இருந்தால் தான் இதை சூஸ் பண்ண முடியலன்னா இன்னொரு இதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், பாதையை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா +1 +2 திருப்பி அத்லெட்டிக்லேயே நான் வாங்கினேன். என்னென்னா செயினெல்லாம் வந்து கல்யாணம் ஆகாத மாதிரி உள்ளெல்லாம் மறைச்சி வச்சு படித்து அப்புறம் தான் லாஸ்ட் எக்ஸாமில் தான் நான் சொன்னேனே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா, ஐயோ இன்னும் இவ்வளோ நாள் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பயும் ஒரு போராட்டம். அந்த டைம்லேயும் வந்து கொஞ்சம் அப்பா அம்மாக்கெலாம் தெரியாது அந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஸ்கூலுக்கெலாம் அனுப்ப மாட்டாங்களோ அப்படின்ற கூட பயம் இருந்தது. நடுவில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து அந்த படித்து நான் வெளியே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அதர்ஸ் பிகாம், எம்காம், மாண்டசரி, கிரேட் எக்ஸாம் முடித்தேன் டான்ஸில். அதுக்கப்புறம் MFA முடித்தது, நட்வாங்க முடிச்சு, எல்லாமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணினது. ஆனால் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் பண்ணேன். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 12 மணி 1 மணி குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து 1 மணிக்கு மேலே ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடித்து அந்த அதான் சொன்னேன், இப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கடந்து வந்தோமா நம்ம அப்படின்னு தோணுது. அந்த ஸோ இது மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி ஏதாவது ஒரு சாதிக்கணும், நம்மளுக்கு இந்த கடவுள் வந்து இந்த பாதையை கொடுத்துருக்காரு, இதுல நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றத நான் அச்சீவ் பண்ணது. உண்மையிலே நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய சாதனை. ஏன்னா நானுமே உங்க நிகழ்வுக்கெல்லாம் வந்திருக்கேன். எவ்வளோ ஒரு கமிட்மெண்ட்டா அந்த பசங்களை, ஆன்லைன்ல படிக்கிற பசங்களை கூட அவ்வளோ அழகா வந்து நீங்க வந்து தயார் பண்ணி நிகழ்ச்சி நடத்துறதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா நேரடியா கிளாஸ் நடக்கும்போது கூட நம்ம வந்து அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கிறவங்கள கூட அந்த மைண்ட் செட், அந்த குருன்றவங்க வந்து எங்க இருந்தாலும் அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியும்ன்றதுக்கு நான் உங்களை பார்த்து ரொம்பவே வியந்திருக்கேன். அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி இப்ப குடும்பம், அப்படினு வரும்போது எல்லாத்தையும் வந்து நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க மேம்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா குடும்பம் சொல்லும்போது அவர் வந்து ஊர்ல வர்க் பண்றாங்க சார். வந்து பசங்க வந்து ரெண்டு பையன்ங்க எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெரியவன் வந்து இப்போ கேப்ஸ்டெம்னியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், சின்ன வந்து 16 வருஷம் கழிச்சு பிறந்தான் குட்டி, அவன் 4th படிச்சுட்டு இருக்கான் வேலைமாலில். நிறைய கேப் உங்களுக்கே தெரியும், நிறைய கேப் இருந்தால் ஒன்று திருப்பி ஒரு ரவுண்டு வந்த மாதிரி இருக்கு எனக்கு, திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி. 2 குழந்தைங்களும் வந்து கடவுள் கொடுத்த குழந்தைங்க தான் சொல்லணும் மேம். வந்து எது இருந்தாலும் சரி, நான் ஏதாவது நான் சொல்லி கொடுக்குற டைமில் நான் இருந்தேன். பெரிய பையன் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவான் எனக்கு, வீடியோலேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே வந்து அவன் தான் பண்ணி கொடுப்பான் எனக்கு. ஈவன் ஒர்க்கில் இருந்தால் கூட உங்களுக்கு என்னம்மா பண்ணணும், அதே மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் போனால் கூட பின்னாடி எல்இடி. இப்போ கூட ஒரு ஆனுவல் டே ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது, பின்னாடி அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியிலேருந்து எல்லாமே அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா ரீச் ஆச்சு எல்லாருக்குமே. யார் பண்ணால் தான் கேட்டாங்க. அப்போ தான் நான் பெருமையாக சொன்னேன், பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சின்னவன் பார்த்தீங்கன்னா கூட சின்ன சின்ன இதெல்லாம் சொல்லுவான், அம்மா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, பரவாயில்லையே இவ்வளோ இதுவாக இருக்கான், இவ்வளோதான் கவனிக்கிறானா அப்படின்னு தோணும். பார்த்தீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ் பண்றதுனால தான் மேம் இவ்வளோ தூரம் நம்ம பண்ண முடியுது. ஏன்னா குடும்பத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அந்தந்த டைம்ல வந்து. அதே மாதிரி சார் பிளஸ் வீடு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது அப்படிதான் இருப்பாங்க. பட் நம்ம எல்லாருமே அப்பா அம்மாவும் என் கூட தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அப்பா அம்மாவையும் நான் பார்த்துட்டு வீட்டையும் கவனிச்சுட்டு, கடவுள் வந்து ஏதோ ஒரு சக்தி கொடுத்துருக்காரு நம்ம போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேம். டான்ஸ் கற்றுக்கக்கூடிய குழந்தைங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையோட நம்ம கூட நம்ம கிளாஸுக்கு எடுத்துக்கணும்? ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலையில் ஈடுபடணும், அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய கலைகளில் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய ஒரு இந்த கலையை கையில் எடுக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க கிளாஸ்க்கு, அம்மா அப்பா தான் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2.5 வயசுலேயே கற்றுக்க முடியுமா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க குழந்தைய. பட் ஆனால் அந்த குழந்தைக்கு புரியணும் இல்லையா? இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறது ஆஸ் இட் இஸ் நம்ம அந்த குழந்தைய எடுத்துக்காமல் வந்து அவங்களுக்கு அந்த புரிகிற வயசு இருக்கணும். ஸோ நம்ம ஒரு சான்ஸ்கிரிட்டில் சொல்லித்தரோம், இல்லை ஒரு தமிழில் நம்ம ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்தா கூட அந்த குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்களா பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த அரமண்டிலாம் போட்டு ஆடும்போது அவ்வளோ நம்மளுக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது, அந்த குழந்தைய நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிறோமே, அந்த பிஞ்சு விரலில் பிஞ்சு காலெலாம் கஷ்டப்படுத்துகிறோமேன்ட்டு. அப்போ நான் சொல்லுவேன் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் அந்த குழந்தை 2.5 வயசுலாம் எடுத்துக்க மாட்டோம், ஒரு 3.5 4 வயசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருந்தால் அதை வந்து ஒரு ட்ரையல் கிளாஸ் கூட்டிகிட்டு வாங்க, ஒரு 2 3 கிளாஸ் பார்ப்போம், பார்த்துட்டு அது எப்படி நடக்கிறதோ எப்படி புரிஞ்சுக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுப்போம். அப்படி தான் நாங்கள் எடுக்கிறோம் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா. ஏன்னா பேரண்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வராங்க, பட் அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கலையா, புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னே தெரியாம. இப்ப இருக்க குழந்தைங்கலாம் பார்த்தா சாமியே என்னன்னு தெரியல. அதாவது பிள்ளையார் சாமி என்ன, முருகர் சாமி என்ன, யாரு அப்படின்னு கேட்டாலே அப்படி முழிக்கிறாங்க பசங்க வந்து. சிவன் யாரு அப்படின்னாலே அப்ப எங்க கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த விக்கிரகம் எல்லாம் வாங்கி வச்சு அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு இவங்கதாமா அது இதுதான் ஃபேமிலி, சிவனோட ஃபேமிலி பார்வதி அவங்க, அவங்களுக்கு இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகர் விநாயகர் அதுவும் எல்லாம் ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுத்த பிறகுதான் நம்ம அந்த என்ன சொல்றது ஒரு உருப்படியே நம்ம இறங்குறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இப்போ சுச்சுவேஷன்ஸ் இருக்குது பசங்களுக்கு வந்து. அந்த காலத்தில் பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், ஒரு பாட்டி தாத்தாவோட பேசும்போது அந்த கதை சொல்லும் போதெல்லாம் நிறைய அவங்க விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸே அதை வந்து நம்மளால் பேச டைம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து. ஸோ அந்த சுச்சுவேஷன் இருக்கும் போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பாட்டி தாத்தாக்கள் இருக்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. உண்மைதான். அதாவது தாத்தா பாட்டி இருக்கிற குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றும் இல்லை மேம், ஒரு கதையை பற்றி நான் சொன்னேன், இந்த நம்ம ஒரு கதையை சொல்லிட்டு தானே நம்ம ஒரு உருப்படி எடுப்போம் வந்து. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த கதையை சொல்கிறான் வந்து. எனக்கு ஒரே ஆச்சரியம், அந்த ஒரு குழந்தைக்கு சாமியே தெரியல, ஒரு குழந்தை அவ்வளோ அழகாக சொல்கிறது, ஒரு கேரக்டர் பற்றியும் அவ்வளோ அழகாக சொல்கிறான். என்னடா நீ இவ்வளோ அழகாக சொல்கிறியே, எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்ன போது அப்போ அவள் சொல்கிறா வந்து, எனக்கு எங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க, எப்போவுமே எங்கள் பாட்டி வந்து தூங்கும் போது இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க அப்படின் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து ஒரு கைத்தட்டல் தட்டி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக அந்த கதை சொல்கிறதுக்கு இதுவாக அவள் எவ்வளோ நல்லா கவனிச்சிருப்பான் அப்பன்ற போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிக்கும் அந்த இது நியூக்ளியர் ஃபேமிலிக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு நமக்கு அப்படின்ற போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அந்த குழந்தைகிட்ட. ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கும் போது அந்த 7 10 வயசுக்குள்ள என்ன அவங்க மைண்ட்ல ஏறுதோ அதுதான். ஸோ அந்த டைம்ல தாத்தா பாட்டியோட வளரக்கூடிய பிள்ளைங்க உண்மையாவே மனநிலை ரொம்பவே நல்லா இருக்கிற பிள்ளைங்களா இருக்குது. ஷேரிங்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்கள மற்றவங்களோட மிங்கிளாகி வாழ்கிறதா இருக்கட்டும், உண்மையிலே இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து ரொம்பவே உண்மையிலே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு எதையாவது நினைக்கிறீங்களா, அல்லது இன்னும் பண்ணணும்னு ஏதாவது ஆசைப்படுறீங்களா? நிறையா இருக்குது மேம். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள் அதாவது இப்போ ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு அரங்கேற்றம் பண்ண முடியாது, சலங்கை பூஜை பண்ண முடியாத குழந்தைங்க. இப்போ நம்ம எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சபாவில் பண்ணணும்னு விரும்புவாங்க, சில பேர் கோயிலில் பண்ணணும்னு விரும்புவாங்க, சில பேர் பண்ணவே முடியாது. அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கு, நான் எப்படி பண்ணுறதுன்ற போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப். இப்போ நம்ம வந்து பைசா வாங்கிட்டு நம்ம வந்து பண்ணுறதுன்றது அது வேறு விஷயம். ஆனால் ஆத்மார்த்தமாக அந்த குழந்தைக்கு அந்த கலையை போய் நம்ம சேர்க்குறோம் இல்லையா வந்து, ஸோ அது வந்து அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம், அம்மா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அதை வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுக்கணும், அந்த சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட வந்து நான் வேண்டிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய அச்சீவ்மெண்ட் வந்து பெரியதெல்லாம் கிடையாது. பட் வந்து அந்த கலையை வந்து நல்லபடியாக போய் சேர்க்கணும், நல்ல விதமாக போய் சேர்க்கணும், அதுதான் என்னோடய அச்சீவ்மெண்ட் தான். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா ஒரு கலையில் உள்ள ஆர்வம் அப்படின்றத தாண்டி நம்ம பிள்ளையும் டான்ஸ் ஆடணும், நம்ம பிள்ளையும் பாட்டு பாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தெளிவையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி டான்ஸ் இந்த கலைத்துறைன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதாவது நம்மளுடைய கண்ணில் இருந்து ஐம்புலன்களையும் ஆட்டி வைக்கிறது தான் இந்த நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஐம்புலன்கள் நம்ம மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 250 பிள்ளைங்களுக்கு இந்த கலையை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க. 250 குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறத விட 250 குடும்பத்துக்கே இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த சலங்கை பூஜை அரங்கேற்றத்துக்கெல்லாம் மட்டும்தான் பழைய பாரம்பரியப்படி அந்த குருதட்சணை வைக்கிறதுலேருந்து அந்த தட்டு, அந்த மரியாதை, குருவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ சக மனிதனுக்கு மரியாதை கொடுக்கறதே காணாமல் போய்கிட்டு இருக்கிற காலத்தில் அந்த குரு கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவை எப்படி மதிக்கணும் அப்படின்னு இங்கே கற்றுக்கிறது பள்ளிகள்லையும் மாறுது. இந்த டான்ஸ் கற்றுக்கக்கூடிய பிள்ளைங்க, பாட்டு கற்றுக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து என்றைக்குமே எல்லா இடத்துலையும் யூனிக்காக நிற்பாங்க. அந்த மாதிரி எல்லா குழந்தைகளையும் தனித்துவம் வாய்ந்த குழந்தையாக மாற்றிட்டுருக்கிற நீங்கள் வந்து இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்பவே நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த இடம் வந்து அம்பாள் வந்து தேர்ந்தெடுத்து தான் கூப்பிடுறா. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பக்தியுமே நான் ரொம்பவே பார்த்துருப்பேன். அந்த ஒரு சலங்கை பூஜையிலையும் சரி, ஒரு அரங்கேற்றத்துலேயும் சரி, அந்த சுவாமிக்கு என்ன மரியாதை, ஃபார்மாலிட்டிக்குன்னு எதுவுமே அங்கே எல்லாமே முறைப்படி பண்ணுறீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த கலைத்துறையை அந்த உணர்வோடு பண்ணணும் அப்படின்ற வேண்டுதலோட உங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம் மேம். நன்றி மேம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இல்லையா. ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், எல்லாம் பெரிய பெரிய ஆள் தான் வருவாங்க. பட் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும், அவங்களோட உணர்வுகள் வந்து இது மூலிமா தெரியணுன்ட்டு நீங்கள் எங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் மேம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்மா.